இந்த காலகட்டத்தில் நம்மள பல பேர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அதுக்கான பலன் உடனே கிடைக்கணும் அப்படிங்கிற அவசரம் எல்லாருக்கிட்டுமே இருக்குது. இதை நம்ம பல இடங்களில் பார்க்கலாம். ஒரே ஒரு முயற்சி செய்வாங்க இல்லை ரெண்டு முயற்சி செய்வாங்க, அந்த முயற்சியிலேயே அவங்க வந்து அந்த விஷயத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அப்படி அவங்களால வெற்றி அடைய முடியலனா அந்த முயற்சி எல்லாத்தையுமே கைவிட்டுட்டு வேறு திசையில் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ரொம்ப அவசரமாக இருக்கிற மக்களுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு மனிதர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதருக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை என்னென்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. ரொம்ப நாள் வேலைக்கு போய்கிட்டு தான் இருந்தார். ஆனால் அந்த ஆசை வந்து அவர் மனசுக்குள்ளார எப்பவுமே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வேலை செஞ்சுக்கிட்டே வந்தார். அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருந்தார். அதே போல் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான பணமுமே கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வந்தார். அவங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், அப்புறம் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக கடனை வாங்கி ஒரு பெரிய அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டார். அந்த அமௌண்ட்டை பயன்படுத்தி அந்த பிஸ்னஸுமே ஸ்டார்ட் பண்ணிட்டார். இப்போ அந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஒரு சில மாதங்கள் நல்லா போகலை. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமர்ஸ் வராங்க. அவருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸுமே ரொம்ப சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸாக கிடைக்கிது. இப்போ அந்த ப்ராஜெக்ட்ஸ்னால் வந்த வருமானம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த வருமானத்தை வச்சு இவரால் வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியல. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. 6 மாதங்கள்ங்கிறது அப்படியே 1 வருடமாக மாறுது. இப்போ அந்த 1 வருடம் ஆகியுமே இவருடைய பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ண முடியல. இவர் கடன் வாங்கினார் பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே அவங்க காசை திரும்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவரால் இப்போ வட்டியுமே கொடுக்க முடியல. ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார். இப்போ பிஸ்னஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப மனசங்கடத்துக்கு ஆளாயிட்டார். ரொம்ப கவலையாக அவன் அந்த ஊர்லேயே இருந்த ஒரு ஜென் குரு மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அங்கே போய் பார்க்குறாரு. அங்கே அந்த ஜென் குரு அந்த மடத்தில் ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ இந்த மனிதர் போயிட்டு அந்த ஜென் குருக்கிட்ட பேசுகிறாரு. ஐயா, உங்ககிட்ட என்னுடைய மன சங்கடங்கள் எல்லாத்தையுமே கொட்டி தீக்கலாம்னு வந்திருக்கேன். நீங்கள் தான் எனக்கு ஏதாவது வழி சொல்லணும். இப்போ நான் வந்து ரொம்ப கவலையில் இருக்கேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப நாள் ஆசை எனக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றுற மாதிரி நான் கடனை உடனே வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்னென்னா கிட்டத்தட்ட 1 வருடங்கள் ஆகிடுச்சு. அந்த பிஸ்னஸ்லேருந்து எனக்கு எந்த ஒரு ரிட்டர்ன்ஸுமே சரியாக வரமாட்டேங்குது. அந்த காசை வச்சுக்கிட்டு என்னால் எந்த ஒரு கடனுமே அடைக்க முடியல. கடனுக்கான வட்டியை கூட கொடுக்க முடியல. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த பிஸ்னஸை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். உங்ககிட்ட ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டுருப்பலான்னு வந்திருக்கேன். நீங்கள் தான் எனக்கு ஏதாவது நல்ல வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் குருக்கிட்ட அந்த மனிதரை வந்து கேட்குறாரு. இப்போ உடனே அந்த ஜென் குரு, சரி வாப்பா, உன்னோட பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிருச்சு, கொஞ்சம் என் கூட நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நடப்பழுத்தி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு மாங்காய் மரத்தை பார்க்குறாங்க. இப்போ இந்த மனிதர்கிட்ட, இப்போ நீங்கள் பாருப்பா, இந்த மாங்காய் மரம் தெரியுது பார்த்தியா, இந்த மாங்காய் மரம் வளர்கிறதுக்கு எவ்வளோ நாளாக இருக்கும் கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் குரு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா, இந்த மாங்காய் மரத்தை பார்த்தா நல்ல ஒரு 2 வருட மரம் மாதிரி இருக்குது. நல்ல காய்கள்லாம் நல்லா பெரு பெருசாக விட்டுருக்கு. கிட்டத்தட்ட 2-3 வருடங்கள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல பெரிய மரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. இப்போ அப்படியே பக்கத்தில் ஒரு சில மூங்கில் மரங்கள்லாம் இருக்குது. அந்த மூங்கில் மரங்களை காட்டுறாரு. இப்போ இந்த மனிதர்கிட்ட அந்த சென் குரு கேட்குறாரு, இங்கே பாருப்பா, இப்போ நீ சொல், இந்த மூங்கில் மரங்களை வச்சு எவ்வளோ நாள் ஆகும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த மூங்கில் மரங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அதை பார்த்துட்டு, ஐயா, இது ரொம்ப சின்னதாக இருக்குது மூங்கில் மரங்கள், அநேகமாக 1 சில மாதங்கள் தான் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த மனிதர் சொல்கிறாரு. இப்போ ஜென் குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இந்த மூங்கில் மரங்களும் அந்த மாமரம் பார்த்தியா, இது ரெண்டுமே ஒரே சமயத்தில் தான் நான் வச்சேன். ஆனால் அந்த மாமரம் பார்த்தீங்கன்னா 2-3 வருடங்கள் ஆகுது. அதுக்குள்ளார அந்த மாங்காய் மரம் ரொம்ப பெருசாகிடுச்சு. அதுலேருந்து நம்ம காய்களையுமே எடுக்கிற அளவுக்கு நல்லா பெருசாகிடுச்சு. ஆனால் அந்த மூங்கில் மரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கிட்ட கேட்குறாரு. இந்த மனிதருக்கு ஒன்றும் புரியலை. இவர் வந்து, அது எப்படின்னு தெரியலைங்க ஐயா, ஒருவேளை இது வந்து சின்ன ரக மூங்கில்களாக இருக்குமோ என்னவோ தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே சென் குரு சொல்கிறாரு, இப்போ ஒன்றும் இல்லைப்பா, இப்போ நீ வந்து இந்த மூங்கில் மரங்களோட உயரத்தை நீ பார்த்துக்க, நீ பக்கம் போய் நெல், கிட்டத்தட்ட உன்னுடைய உயரத்துக்கு இருக்குது. இப்போ நீ போயிட்டு இன்னும் 1 சில வாரங்கள் கழித்து வா, கண்டிப்பாக உன்னோட பிரச்சனைக்கான தீர்வை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த மனிதருமே ரொம்ப அமைதியாக போயிட்டார். போயிட்டு அவருடைய பிஸ்னஸை பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர் இப்போ அந்த சென் குரு வந்து இன்னும் 1 சில வாரங்கள் வெயிட் பண்ண சொன்னார்ல, அதுக்காக ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 3 வாரங்கள் கழித்து
மறுபடியும் அந்த சென் குருவை மீட் பண்ண போகிறாரு. இப்போ அந்த சென் குரு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மூங்கில் மரங்களை காட்டுறாரு. அதை பார்த்தவருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா கிட்டத்தட்ட 3 வருடங்களாக 6 அடி தான் வளர்ந்துருது அந்த மூங்கில் மரங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-20 அடி ஹைட்டாக இருக்குது. இவர் போய் பக்கம் போய் நின்று பார்க்குறாரு, இவரோட ரொம்ப ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இந்த 3 வாரங்களில் ரொம்ப அசுர வளர்ச்சியாக இருக்குது. இதை பார்த்துட்டு, ஐயா இது எப்படி சாத்தியமாகும், நீங்கள் வந்து 3 வருஷமாக இந்த மூங்கில் மரங்களை வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் அப்போல்லாம் இது வளரவே இல்லை, இப்போ எப்படி ஒரு 3 வாரங்களில் இவ்வளோ அதீத வளர்ச்சியாக இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ தான் அந்த செங்குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, மூங்கில் மரங்கள் எப்போவுமே நீ நட்டதுலேருந்து கிட்டத்தட்ட 2-3 வருடங்கள் வந்து அதோடய வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். அது என்ன காரணம்னா, அந்த மூங்கில் மரங்கள் ரொம்ப உயரமாக வளரக்கூடியவை. அவ்வளோ உயரமாக அது வளரணும்னா அதோடய அஸ்திவாரம் ரொம்ப ஆழமாக இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணுங்கன்னா, அந்த மரத்தை நட்ட ஒரு சில வருடங்களுக்கு அந்த மரங்கள் அதோடய வேர்களை ரொம்ப ஆழமாக கொண்டு போகும். அந்த வேர்கள் வந்து ரொம்ப ஆழமாக போயிட்டு அதோட அஸ்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சதுக்கப்புறமா அது வளர ஆரம்பிக்கும் போது ஒரு சில வாரங்கள்லேயே 10 அடிகள் வளர்ந்து ரொம்ப அசுர வளர்ச்சியாக இருக்கும். இதுபோல் தான் நீ வந்து இப்போ நீ 1 வருஷமாக நீ வந்து கற்றுக்கிட்ட பார்த்தியா, இது எல்லாமே உன்னுடைய அஸ்திவாரத்துக்கு பயன்படும். அந்த அஸ்திவாரத்தை நீ ரொம்ப வலிமையாக உருவாக்கிட்டினா அதுக்கப்புறமா நீ ரொம்ப உயரமாக வளர ஆரம்பிப்ப, அந்த வளர்ச்சிங்கிறது ரொம்ப அசுர வளர்ச்சியாக இருக்கும். இந்த அளவுக்கு நீ அஸ்திவாரம் பண்ணால் மட்டும்தான் அந்த வளர்ச்சியை உன்னால் தாங்க முடியும். அதை தவிர்த்து உன்னோடய அஸ்திவாரம் வந்து சரியாக அமையலைனா, இப்போ திடீர்னு ஒரு புயல் காற்று வந்துச்சுன்னா வச்சுக்கவேன், இந்த மாங்காய் மரம் வந்து வேரோட சாயறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மூங்கில் மரங்கள் கண்டிப்பாக சாயாது. எவ்வளோ புயல் காற்று வந்தாலுமே அதோடய வேர்கள் வந்து அவ்வளோ ஆழமாக இருக்கும், அது அந்த மூங்கில் மரங்களை தாங்கி பிடிச்சிக்கும். இதுபோல் நீயுமே உன்னுடைய அஸ்திவாரத்தை ரொம்ப ஆழமாக அமைச்சிக்க, கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், ஆனால் அந்த டைமில் நீ எவ்வளோ கற்றுக்கிற அப்படிங்கிறதான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உன்னுடைய கான்டாக்ட்ஸ் நல்லா டெவலப் பண்ணிக்க, நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸை அப்ரோச் பண்ணி நல்ல நல்ல பர்சன்ஸ் கூடலாம் நீ கான்டாக்ட்ஸை டெவலப் பண்ணிக்க, அப்படி பண்ணிக்கிட்டினா கண்டிப்பாக உன் கம்பெனியும் டெவலப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. இது சொன்ன உடனே அந்த மனிதருக்கு ரொம்ப பெரிய ஒரு உத்வேகம் பிறக்குது. அதே வேகத்தோடு போயிட்டு பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணுறாரு. அவங்கக்கிட்ட சப்கான்ட்ராக்டாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறாரு. சின்ன கம்பெனியாக இருந்த அவரோடதை அடுத்த ஒரு சில வருடங்களில் பெரிய ப்ரைவேட் லிமிட்டடாகவே ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. இதுபோல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையுமே நம்ம எல்லாமே ரொம்ப அவசரமாக ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். அது தவறு கிடையாதுங்க. ஆனால் அப்படி சீக்கிரமாக கிடைக்கலைன்னா நம்ம ஒரே விரத்தியில் அந்த திசையிலே போகாமல் வேறு ஒரு திசையில் ஓட ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் நினச்ச இலக்கை அடையணும்னா கண்டிப்பாக அதுக்கான அஸ்திவாரத்தை நீங்கள் ரொம்ப ஆழமாக அமைக்கணும், ரொம்ப வலிமையாக அமைக்கணும். அப்போ தான் நீங்கள் வளரும்போது அந்த அஸ்திவாரம் உங்களை தாங்கி பிடிக்கும். எப்படியாப்பட்ட புயலாக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் இருக்கும். அந்த அசுர வளர்ச்சி வரணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அஸ்திவாரத்தை ஆழப்படுத்துங்க, உங்களுடைய அஸ்திவாரத்தை வலிமையாக்குங்க. உங்களுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது, ரொம்ப அசுர வளர்ச்சியாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.